ஆயிட்டியா? ஆனா திரும்பவும் இப்படி வேலைய பாதியில விட்டுட்டு போனா எனக்கு கெட்ட கோபம் வரும். பயந்துட்டாங்க. ரொமான்டிக் காமெடி படங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா செட் ஆகல. எனக்கும் செம கடுப்பாகும். மனிதர்கள் காதல் வலையில விழும்போது அவங்க நடக்க கூட தடுமாறுறாங்க, எப்பவுமே பேலன்ஸ் இல்லாம கீழே விழறாங்க, அதுவும் தண்ணியில. வெறும் தரையில விழுந்து மண்டை உடைஞ்ச ஷூட்டிங் கேன்சல் ஆகாது. ஆகும்போது எல்லா ரகசியத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. கிளைமேக்ஸ் முதல்லயே சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசருக்கு கிளைமேக்ஸ் தான். நம்ம சிறையில இருந்து யாரோ தப்பிச்சிட்டாங்க. அப்படி போடு. ஆமா, தப்பிச்சது யாருன்னு சொன்னீங்க? டாக்டர் அனிமோ எஸ்கேப் ஆயிட்டா. என்னமோ தப்பிக்கவே முடியாத மாதிரி பாதுகாப்பெல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் சும்மா வாய்ப்பு வச்சா செஞ்சோம். ப்ளூ கிச்சும் ட்ரீ பாபு முன்ன நின்னு அவங்களே செஞ்சாங்க. அதான் தப்பிச்சிட்டான். சல்ஃபர் டை ஆக்சைடு ரூக், அது எப்படி எனக்கு தெரியும், எப்படி உருவாக்குனேன்னு மட்டும் நீ கேட்காத. திருத்தம், நாம காப்பாத்தணும்னு சொல்லு. பை தி வே, திஸ் இஸ் மிஸ்டர் ரூக். ஹலோ மிஸ் கிரீன், உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். உங்களுக்கு சும்மா ஒரு பேக்கப்காக தான் கூப்பிட்டேன். எதுக்கு பேக்கப்? வில்லன்ஸ் பேக்கப் பண்றதா எங்க வேலையே? இந்த யூனிவர்ஸ் எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கோம் தெரியுமா? கால்குலேட்டரே அதிகாரப்பூர்வமா 3 முறை. யோ, 3க்கு மேல என்னவே இல்லையா? அதை விட முக்கியமான விஷயம், பென் டென்னிசன் யாருக்கும் பேக்கப்புக்கு போக மாட்டான். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறியா? அப்படி சொல்ல காய், போக மாட்டேன்னு தான் சொன்னேன், வர மாட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துருங்க. இதுதான் ஓகே லெட்டரா? கிராண்ட்பா, இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த வாள் நிச்சயமா இது பேரரசர்கள் சீக்கர் பியோவுல் அப்புறம் ஆர்த்தரோடது. இந்த வாளை கையில ஏந்தினவங்க எந்த போர்லையும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. இந்த வாளுக்கு நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பெயர் எக்ஸ்கலிபர். இது ஒரு அக்மார் டுபாகூர் கதை. விஞ்ஞானிகளால தான் ஆக்யூலேட்டா உருவாக்கப்பட்டது. சரி, வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தோட கோபுரங்களுக்கு மேல முழு நிலவு ஒளிபடுற இரவு அதை வச்சோம்னா, அதாவது இன்னைக்கு மாதிரி, இந்த ரெண்டு அக்யூலாட்டாவும் பிரிட்டானியா பெட்டகத்தோட மறைவிடத்தை காட்டும். தெரியாம கேட்டேன். இறுதியா நெப்போலியன போர்ல முறியடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்காலிபர் வாள் அங்கதான் உறங்கிக்கிட்டு இருக்கு. ஐயா மன்னா மன்னா, நம்ம எங்க போறோம்னு மட்டும் தான் கேட்டேன். வண்டியில எஃப்எம் இல்லாத குறை தீத்துருவீங்க போல இது. Come on, Omnitrix. Situation ke etha madhiri or alien anupu. Blitz Ulfara. No! Adukkulla idi idikkudhe. No! Oh! Ya kaadu kandala idichu. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யாராவது எனக்கு சொல்றீங்களா? சரி, நம்ம கைதிகளை பாதுகாக்கிறது யாரு? இந்த பாறையில குத்திருக்கேன், இந்த கத்தியா? அதுவும் ஒருவித கவசம் மாதிரி தான். அதுக்கான தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் அதை எடுக்க முடியும். கூடுதல் வலிமைக்கான மருந்து இருக்கிறவனாலையும் முடியும். ஆவாதத குடிச்சிட்டு ஏன் இப்படி ஆவும்னு வாங்க. அவ்வளவு ஈஸியா இருந்தா நீயே வந்து ட்ரை பண்ணு. ரெண்டு காய பறிச்சிருங்கிற மாதிரி சொல்றேன்.
இந்த புரோட்டோ டூலை பத்தி உனக்கு தெரியாத மேட்டர் ஒன்னு இருக்கு, அத நீ திருப்பி பிடிச்சிட்டு இருக்க தம்பி. நிஜமாவே அது வெளியேறதுக்கான ஒரு வழிதான், ஆனா எங்க போகும்னு தெரியாது. முதல்ல கதவை நாம திறக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு தேவைப்படும். அது வேண்டாம், இதை யூஸ் பண்ணி பாருங்க. மரியாதை எனக்கா இல்ல செங்கோலுக்கா? இனிமே ரூக் தான் உங்க அரசரா? இல்ல இல்ல, எல்லாம் பழக்க தோஷம். பென் ரூக், உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத கௌரவமா நினைக்கிறோம். அண்ட் என்னால மறுபடியும் பென் வோல்ஃப, ஐ மீன் பிளெட்ஸ் வோல்ஃபரையும் பார்க்க முடிஞ்சதே. இத நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆக்சுவலி உன்னை திரும்ப மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பென். ஆனா உண்மையிலேயே சொல்ற ரூக், ஏலியன்ஸ கூட நம்பிடலாம், இவளுங்கள நம்பவே கூடாது. ப்ளீஸ் மை ஹெல்ப். வந்தா சந்தோஷம்தான், வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். வழியில மிஸ்டர் ஸ்மூத்திஸ்ல சில்லுன்னு ஒரு ட்ரிங்கும் சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டியர், நாம ரெண்டு பேரும் கூட ஜாலியா எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாமா? கிறிஸ்டினா, இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் டைம் நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல இருந்து உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு வெயிட் பண்றேன். சட்டத்தின் பெயரால் உன்னை கைது செய்யறேன். சரி ஓகே, இவங்க எல்லாம் யாரு? இது ஆனூர் பிரான்சல் பேன். இவங்களை பொறுத்தவரை நாம தான் மான்ஸ்டர்ஸ். என்ன ரூக்கு பல்லாரியா? அதனால நாம இங்க இருக்கிற வரையும் அண்ணாவசியா சவுண்டுக்கு விட்டு விட கூடாது. அத புரிஞ்சுக. ஏப்பா, எல்லா ஏலியனாவும் நான் மாறுறேங்கிற ஒரே காரணத்தினால என்ன கோத்து விடுறதா? இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே அந்நியமானவங்கன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. அடுத்ததா நீங்க ஆனா நான் ஆரம்பிப்பீங்களே. நீங்களும்